நீதிமொழிகள் 29:24. திருடனோட பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். நம்ம யாரோட சம்பந்தப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கொஞ்ச ஆண்டுகள் முன்பதாக நம்முடைய சகோதரர் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டார். ஏன்னா இன்னொரு மனுஷன் ஏமாத்திட்டான். அந்த மனுஷனுக்கு ஒரு நண்பனாக இருந்தார். அங்க போலீஸ் ஸ்டேஷன் போன போலீஸ் சொல்றாரு, ஆமா அவன் தேன்கூட்டை எடுத்தான், அவன் கையை வேன் நக்குனான், இவன் தான் அம்முட்டு அவனை தூக்கி உள்ள போடும் முதலன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஆமா, திருடனோடு நாம் சம்பந்தம் வைக்கக்கூடாது. நம்முடைய நண்பர்கள் மற்ற நம் உறவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அவர்களுடைய ஊதியம் சம்பளம் அவர்களுடைய வர பணம் ஆஸ்தி எங்கிருந்து எப்படி வந்தது என்பதை நாம் சிறிது யோசித்து பார்த்து அவர்களோடு உறவு கொள்வது பழகுவது நமக்கு நல்லது. இங்கு சாலமன் ராஜா நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். ஞானமாக இருப்போம். காட் பிளஸ் யூ.